அன்பு சகோதரர் பாலசுப்ரமணியன் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சருடைய வாழ்த்துறையை மொழிபெயர்ப்பார். மேரே சாத் போலியே பாரத் மாதா கி பை ஐசி ஆவாஜ் நஹி சலேகி. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. दोनों हाथ उठाइए. 24 के चुनाव जीतने के संकल्प की मुट्ठी बींचिए. 2024 ஆம் ஆண்டு தேர்தலை வெற்றி பெறுவதற்கான கையை உயர்த்துங்கள். और प्रचंड आवाज से बोलिए भारत माता की. भारत माता की. आज जिनके नेतृत्व में एन मन एन मक्कल यात्रा की शुरुआत हो रही है, ऐसे मेरे प्रिय भाई और तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्ष के अन्नामलाई जी, अन्नामलाई जरा आगे आओ, सभी लोग अन्नामलाई के लिए जोर से स्वागत में ताली बजाइए. इंद्रे என் மண் என் மக்கள் என்கின்ற நடைப்பயணத்தை தொடங்கவிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, டாக்டர் எல் முருகன் ஜி, ஸ்ரீ ஆர் பி உதயகுமார் ஜி, ஏஐடிஎம்கே கே நேதா ஸ்ரீ சி டி ரவி ஜி, பாரதிய ஜனதா பார்ட்டி கே ராஷ்ட்ரீய மகாசச்சிவ் ஸ்ரீ பி சுதாகர் ரெட்டி ஜி, यहाँ के हमारे प्रभारी श्री ए सी सन्मुगम जी, अध्यक्ष न्यू इंडिया जस्टिस पार्टी श्री जी के वासन जी, तमिल मनीला कांग्रेस पार्टी के नेता श्री टी देवनाथन यादव जी, अध्यक्ष इंडिया मक्कल कालवी मुनेत्र कड़गम श्री वी जॉन पांडियन जी, श्री वानती श्रीमती वानती श्रीनिवासन जी, श्री पौन राधाकृष्णन जी, श्री नयना नागेंद्रन जी, मंच पर बैठे हुए एनडीए का नेतृत्वगण और आज रामेश्वरम की रामनाथ स्वामी की भूमि पर आए हुए मेरे प्यारे भाइयों और बहनों, वणक्कम नमस्कार. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு நண்பர்கள், எல்லா கட்சி தலைவர்கள் அவர்களே, இங்கே ராமநாத சுவாமியினுடைய அருளாசையை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மக்களே, நாம் சோடுதோ நாம் சோடுதோ கல் நாம் சோடுதீஜியே பாக்கி கா போலியே பாயோர் பேனோ. सबसे पहले मैं दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल में बोल नहीं सकता हूं, इसलिए आप सबसे क्षमा मांगता हूं. உலகத்தின் மிக பழமையான மொழியாகிய தமிழ் மொழியிலே உங்களிடத்திலே பேச முடியாததற்காக முதலில் உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். भारत की परंपरा, भारत की महान संस्कृति, हमारे धर्म और हमारी साझी विरासत के समागम जैसे रामेश्वरम की इस पवित्र धरती को मैं प्रणाम करता हूं. இந்த ராமேஸ்வர பூமியானது இந்தியாவின், இந்து மதத்தின், நம்முடைய பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறது. இந்த பூமியின் மக்கள் அனைவருக்கும் நான் என் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவிக்கிறேன். மித்ரோ, ஆஜ் रामनाथ स्वामी के सानिध्य से हमारे नेता अन्नामलाई जी एन मन एन मक्कल यात्रा लेकर तमिलनाडु भर में पैदल चलने के लिए निकल रहे हैं. रामनाथ स्वामी அவருடைய அருளாசியின் கூட எடுத்துக்கொண்டு நம்முடைய பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் செல்லவிருக்கிறார். மித்ரோ, என் மண் என் மக்கள் யாத்ரா கேவல் ராஜ்நீதி யாத்ரா நஹி ஹே,
அன்பு நண்பர்களே இந்த என் மண் என் மக்கள் நடைபயணமானது வெறும் அரசியல் சார்ந்த நடைபயணம் அல்ல என் மண் என் மக்கள் யாத்ரா மகான் தமிழ் பாஷா கோ பூரி துனியா மே பஹஞ்சானே கி யாத்ரா ஹே என் மண் என் மக்கள் நடைபயணம் இந்த பழமையான தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு நடைபயணமாகும் என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ் சஸ்கிருதி கோ கஷ்மீர் சே கன்னியாகுமாரி ஒரு கல்கத்தா சே லேக்கர் சோம்நாத் தக் பஹஞ்சானே கி யாத்ரா ஹே இந்த என் மண் என் மக்கள் என்கின்ற நடைபயணம் தமிழகத்தின் இந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை கல்கத்தாவிலிருந்து சோமநாத் வரை கொண்டு செல்லும் ஒரு நடைபயணமாகும் என் மண் என் மக்கள் யாத்ரா மகான் தமிழ் சஸ்கிருதி கோ பூரே பாரத் கே 130 கரோட் லோகோ கே மன் மே சன்மான் பேதா கர்னே கி யே கவாயத் ஹே இந்த என் மண் என் மக்கள் நடைபயணம் இந்திய நாட்டின் 130 கோடி மக்களின் மனதிலே ஒரு மரியாதையை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு நடைபயணம் என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு கோ பரிவார்வாத் சே முக்த் கர்னே கி யாத்ரா ஹே என் மண் என் மக்கள் நடைபயணம் தமிழகத்திலிருந்து குடும்ப ஆட்சியை ஒழிக்கவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைபயணம் என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு கோ பிரஷ்டாச்சார் சே முக்த் கரானே கி யாத்ரா ஹே என் மண் என் மக்கள் நடைபயணம் தமிழ்நாட்டை ஊழலிலிருந்து விடுவிப்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைபயணம் என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு கே கானூன் ஓர் வியவஸ்தா கோ அச்சா பனானே கா ஏக் பிரயாஸ் ஹே இந்த என் மண் என் மக்கள் நடைபயணம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைபயணம் ஓர் என் மண் என் மக்கள் யாத்ரா தமிழ்நாடு மே பிரஷ்டாச்சார் கே யுக் கி சமாப்தி கர்கர் விகாஸ் கா யுக் கரீப் கல்யாண் கா யுக் சுரு கர்னே கி யாத்ரா ஹே ஊழல்வாதிகளை ஒழித்து ஏழை மக்களின் நலத்தை பேணுகின்ற ஒரு அரசினை உருவாக்குவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடைபயணம் இந்த என் மக்கள் என் என் மண் என் மக்கள் நடைபயணம் அப் தோடா லீக் கர் போலியே தோ கல்தி நஹி ஹோகி மித்ரோ இஸ் யாத்ரா மே ஹமாரே யுவா நேதா அண்ணா மலாய் ஜி வாஹன் கே த்வாரா 10,000 கிலோமீட்டர் ஓர் பேடல் 700 கிலோமீட்டர் கி பத யாத்ரா கர்கர் தமிழ்நாடு கி ஹர் விதான்சபா மே ஜானே வாலே ஹே இன்று இந்த நடைபயணத்தை தொடங்கி 700 கிலோமீட்டர் தூரம் நடந்து தமிழ்நாட்டிலே உள்ள 234 தொகுதிகளையும் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடக்கவிருக்கிறார் இஸ் மகான் தமிழ்நாடு கே ஹர் ஜிலே மே ஹர் அசெம்பிளி மே ஹமாரே பிரிய பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி கா சந்தேஷ் லேக்கர் ஜானே வாலே ஹே இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு அசம்பிளி தொகுதியிலும் நம்முடைய பிரியத்திற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் செய்தியை கொண்டு செல்லவிருக்கிறார் தன்னுடைய நடைபயணத்தின் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் ஓர் மகான் ஜெயலலிதா கே கரீப் கல்யாண் கே மந்திர கோ காவ் காவ் தக் பஹஞ்சானே கே லியே ஹமாரே நேதா ஜானே வாலே ஹே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஜெயலலிதா ஆகியோரின் ஏழைகள் நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவதற்காக இந்த நடைபயணத்தை செய்கிறார் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மித்ரோ என் மண் என் மக்கள் யாத்ரா கே மாத்தியம் சே ஹமாரே பிரதேச அத்தியக்ஷ ஜி அண்ணாமலை ஜி மகான் தமிழ் பாஷா மகான் தமிழ் சஸ்கிருதி
तमिल साम्राज्यों का इतिहास, तमिलनाडु के देश की समृद्धि में योगदान और प्रदेशवाद की जगह सबको साथ लेने वाला मोदी जी के राष्ट्रवाद को तमिलनाडु में प्रस्तापित करने जा रहे हैं। பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இந்த நடைப்பயணத்தின் மூலமாக பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் மேலும் வளப்படுத்தி நம்முடைய பிரதமர் அவர்களின் செய்தியை தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கவிருக்கிறார். மோடிஜினே ஹமேசா தமிழ் பாஷா தமிழ் சம்ஸ்கிருதி ஒரு தமிழ் நேதாவோக்கே உத்காரோக்கோ समग्र विश्व में अनेक मंचों से दुनिया के सामने रखा है। भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மொழியின் பழமையை சிறப்பினை உலகத்தின் பல்வேறு மேடைகளில் சென்று முழங்கி இருக்கிறார். யுனைடெட் நேஷன் में सबसे पहले विश्व की सबसे पुरानी तमिल भाषा में बोलने वाले प्रधानमंत्री हमारे नरेंद्र मोदी जी है। ஐக்கிய நாடுகள் சபையிலே உலகத்திலேயே மிகவும் பழமையான மொழியாகிய தமிழ் மொழியை பற்றி பேசியது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். யது மௌ ரேயா வரு மக லிர் समग्र दुनिया एक है, ये G20 का घोष वाक्य तमिलनाडु संस्कृति से है। ये समग्र विश्व के सामने यूनाइटेड नेशन की जनरल असेंबली में नरेंद्र मोदी जी ने कहा है। G20 அதனுடைய கூட்டங்கள் எல்லாம் இப்போது நாட்டிலே நடக்கிறது. அதன் முத்திரை வாசகமான யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வாசகத்தை நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே முழங்கினார். அப்னி பிரான்ஸ் யாத்ரா கே தௌரான் மோடி ஜி நே மகான் சந்த் திருவள்ளுவர் கி பிரதிமா கே நிர்மாண் கி கோஷ்ணா கி ஹே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்படும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் கே சாத் சாத் தேஸ் கே ஹர் ராஜ்ய கி பாஷா கோ கௌரவ் திலானே கே லியே 11 டிசம்பர் கோ ராஷ்ட்ரிய பாஷா திவஸ் கோஷித் கர்கர் சுப்பிரமணியம் பாரதி கோ महान श्रद्धांजलि हमारे नरेंद्र मोदी जी ने दी है। महाकवि பாரதியார் அவர்களின் பிறந்த தினமாக டிசம்பர் 11ஆம் நாள் இந்திய தேசிய மொழிகள் தினமாக அறிவித்து அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார். உத்தரி ஸ்ரீலங்கா में தமிழ் संस्कृति और इतिहास को संरक्षित करने के लिए प्रधानमंत्री जी ने 120 करोड़ रुपया खर्च कर जापना सांस्कृतिक केंद्र की घोषणा की है। வட இலங்கையில் தமிழ் மக்களின் பாரம்பரியத்தை காப்பதற்காக 120 கோடி ரூபாய் செலவிலே அங்கே ஒரு கலாச்சார மையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்திருக்கிறார்கள். காசி தமிழ் சங்கமம் और தமிழ் சௌராஷ்டிர சங்கமம் से तमिल संस्कृति को उत्तर भारत और पश्चिम भारत में पहुंचाने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है। काशी तमिल संगमम निगेट्टियिन मूलमम सौराष्ट्रा तमिल संगमम निगेट्टियिन मूलमम तमिळिन पेरुमैयै वडक्किलुम इंडियाविन मेर्किलुम परप्पियवर नमद भारत பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். पपुआ न्यू गिनी गए मोदी जी, वहां उन्होंने तिरुकुरल का वहां की भाषा में भाषांतर कराकर वहां बसे हुए लोगों के लिए एक नई संस्कृति के जुड़ाव की शुरुआत की है। பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பப்புவா நியூ கினியா நாட்டிற்கு சென்றார். நமது திருக்குறளை அந்த நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் அந்த நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். और अभी 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 नए पार्लियामेंट के भवन के उद्घाटन में सेंगोल को स्थापित कर तमिल संस्कृति को
पार्लियामेंट में सम्मान देने का काम हमारे नेता नरेंद्र मोदी जी ने किया है। இப்போது மிகச் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் செங்கோலை ஸ்தாபித்ததன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் தமிழ் பண்பாட்டின் பெருமையை நம்முடைய பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மோடி ஜினே இஸ் 9 சால் மே ஜாதிவாத் பரிவார்வாத் துருஷ்டிகரண் और प्रदेशवाद की जगह पॉलिटिक्स ऑफ परफॉर्मेंस के पॉलिटिक्स की स्थापना की है। भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகளில் ஜாதிவாதம், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி ஆகியவற்றிற்கு எதிராக தன்னுடைய பணியை முடுக்கி விட்டிருக்கிறார். மித்ரோ, விபக்ஷ் கா கட்பந்தன் 10 சால் தக் யுபிஏ கி சர்க்கார் சலி, कांग्रेस डीएमके की सरकार चली, 10 साल में 12 लाख करोड़ के करोड़ से ज्यादा घपले घोटाले भ्रष्टाचार किया। எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பழைய யுபிஏ கூட்டணி 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தது 12000 கோடி அளவிற்கு ஊழல் செய்திருக்கிறது। மித்ரோ, मैं आज कांग्रेस पार्टी और तमिलनाडु के मुख्यमंत्री स्टालिन जी को कहना चाहता हूं, नाम बदलने से कुछ नहीं होता। जैसे ही आप जनता के सामने जाते हो, लोगों को 2G घोटाला याद आता है। நான் இன்று ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஜேசே ஹி ஆப் ஜனதா கே சாம்னே ஜாதே ஹோ, காமன்வெல்த் கோட்டாலா யாத் ஆதா ஹே. நீங்கள் மக்களிடத்திலே உங்களுடைய வாக்குகளை கோருவதற்காக செல்லும் போது உங்களுடைய 2G தான் நினைவுக்கு வரும். உங்களுடைய காமன்வெல்த் போட்டிகளில் நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். ஜப் பி ஆப் ஜனதா கே சாம்னே ஜாதே ஹோ, कोयला घोटाला जनता को याद आता है। எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு கரியிலே நீங்கள் செய்த ஊழல் தான் நினைவுக்கு வரும். जब भी आप जनता के सामने जाते हो, आज भी चॉपर स्कैम याद आता है। எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்க செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் ஊழல் தான் நினைவுக்கு வரும். ஜப் பி ஆப் ஜனதா கே சாம்னே ஜாதே ஹோ, சப்மரீன் கோட்டாலா பி யாத் ஆதா ஹே. எப்போதெல்லாம் நீங்கள் மக்களிடத்திலே ஓட்டு கேட்க செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் செய்த அந்த ஊழல்கள் தான் அவர்களுக்கு நினைவுக்கு வரும். ஜப் பி ஆப் ஜாதே ஹோ அந்தரிக்ஷ் மே இஸ்ரோ கோட்டாலா பி ஜனதா கோ யாத் ஆதா ஹே. இஸ்ரோ நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலே நீங்கள் செய்த அந்த ஊழல் தான் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். மித்ரோ, யஹி டோலி ஹே ஜிஸ்னே தாரா 370 ஹட்டானே கா விரோத் கியா தா. இந்த கூட்டணிதான் அரசியல் சட்ட திருத்தம் 370 மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது, நீக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. மே ஆஜ் இஸ் ஜனதா கோ, तमिलनाडु की महान जनता को पूछने आया हूं, कश्मीर हमारा है या नहीं है? நான் இங்கே இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். காஷ்மீர் இந்தியாவுடையதா நம்முடையதா இல்லையா சொல்லுங்கள். जोर से बोलिए, है या नहीं है? धारा 370 हटानी चाहिए या नहीं हटानी चाहिए? मोदी जी ने धारा 370 हटाई, डीएमके और कांग्रेस पार्टी भारतीय जनता पार्टी का विरोध करती थी। भारत பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த 370 சட்டத்திருத்தம் அதனை நீக்கினார்கள். அப்போது காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை எதிர்த்தது. மித்ரோ, मुझे बताओ, देश को आतंकवाद से मुक्त करना चाहिए या नहीं करना चाहिए? நண்பர்களே சொல்லுங்கள், நாட்டை தீவிரவாதத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா?
जब मोदी जी ने आतंकवाद पर लगाम लगाने के लिए सर्जिकल स्ट्राइक और एयर स्ट्राइक किया, ये यूपीए वाले इसका विरोध कर रहे थे। भारत प्रधानमंत्री नरेंद्र मोदी अवर्गल तीव्रवादத்தை ஒடுக்குவதற்காக सर्जिकल स्ट्राइक एयर स्ट्राइक இரண்டு விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியபோது இந்த யுபிஏ கட்சிகள் தான் அதனை எதிர்த்தது। मित्रों आज मैं तमिल जनता को ये भी याद कराने आया हूं, यही कांग्रेस यूपीए के शासन में ही तमिलों का नरसंहार श्रीलंका में हुआ था। நண்பர்களே மேலும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன், இதே யுபிஏ அரசாங்கம் தான் இலங்கையில் தமிழர்கள் அழித்து ஒழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும்। इन्होंने के समय में ही तमिल मछुआरों की दुर्दशा जो हुई इसके जिम्मेदार डीएमके और कांग्रेस पार्टी है। இவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழக மீனவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றிற்கெல்லாம் காரணம் யுபிஏ அரசாங்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான்। மித்ரோயே விபக்ஷ் கா ஜோ டோலா ஹே வோ பாரத் கா விகாஸ் நஹி கர்னா சாதா ஹே அப்னே பரிவார் கா விகாஸ் கர்னா சாதா ஹே। இந்த எதிர்க்கட்சி கூட்டணி நாட்டை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவர்களது குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்। சோனியா காந்தி கோ ராகுல் காந்தி ஜி கோ பிரதான மந்திரி பனானா ஹே, சோனியா காந்தி அவர்களுக்கு ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற ஆசை। ஸ்டாலின் ஜி கோ உதயநிதி கோ முக்கியமந்திரி பனானா ஹே, ஸ்டாலினுக்கு உதயநிதி அவர்களை முதல் மந்திரியாக்க வேண்டும் என்ற விருப்பம்। லாலு ஜி கோ तेजस्वी को मुख्यमंत्री बनाना है, लालू प्रसाद यादव அவர்களுக்கு பீகாரில் தேஜஸ்வி அவர்களை முக்கியமந்திரியாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பம்। மம்தா दीदी को अपने भतीजे को मुख्यमंत्री बनाना है, மம்தா அவர்களுக்கு அவருடைய மருமகனை மேற்கு வங்கத்தின் முதல்வராக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம்। और उद्धव ठाकरे जी को अपने बेटे को मुख्यमंत्री बनाना है, महाराष्ट्रத்தில் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு அவருடைய மகனை முதல்வராக்க ஆக வேண்டும் என்ற விருப்பம்। वो भारत और तमिलनाडु को एम्पावर करना नहीं चाहते, वो अपने बेटे भतीजे बेटियों को एम्पावर करना चाहते हैं। இவர்கள் இந்தியாவையோ அல்லது தமிழ்நாட்டையோ வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, தங்களுடைய மகனையோ மகளையோ அல்லது மருமகனையோ வளப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள்। மோடி ஜி அகேலே ஐசா நேதா ஹே ஜோ தின் ராத் 24 கண்டே மே 20 கண்டே தக் பாரத் கல்யாண் கி தமிழ்நாடு கோ ஆகே படானே கி பாத் சோத்தே ஹே। நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே நம் நாட்டில் இருக்கின்ற ஒரே தலைவர், இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் வளப்படுத்த வேண்டும், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே வாழ்கின்ற ஒரு தலைவர்। மித்ரோயே தமிழ்நாடு में जो अभी सरकार चल रही है, देश की सबसे करप्ट सरकार अगर कहीं पर है तो ये डीएमके सरकार है। அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டிலே இப்போது நடக்கின்ற ஒரு அரசாங்கம் ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கிறது, நாட்டிலேயே உலகிலேயே ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது। अपने मंत्रिमंडल के एक मंत्री करोड़ों रुपए के घोटाले में ईडी ने अरेस्ट किए, शर्म आनी चाहिए स्टालिन जी आपको, आज भी जेल में होने के बावजूद आपने उसको मंत्री बनाकर रखा है। உங்களுடைய மந்திரி சபையிலே ஒரு மந்திரி ஊழல் வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு இன்று கூட ஜெயிலில் இருக்கிறார், இப்போதும் நீங்கள் அவரை உங்களுடைய மந்திரி சபையிலே மந்திரியாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வெட்கப்பட வேண்டும் சாரின் அவர்களே। मुझे बताइए जो जेल में है वो मंत्री रह सकता है क्या? ஜெயிலில் இருப்பவர் மந்திரியாக நீடிக்கலாமா சொல்லுங்கள், जोर से बोलिए, उनका इस्तीफा लेना चाहिए या नहीं लेना चाहिए? அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா சொல்லுங்கள்,
मगर स्टालिन जी नहीं ले सकते आनाल स्टालिन अवरद राजीनामा ஏற்க மாட்டார் क्योंकि उनके भय है कि इस्तीफा लिया तो सारे राज सारे सस्पेंस वो खोल देंगे ஏனென்றால் அவர் ராஜினாமா கடிதத்தை அவரிடத்திலிருந்து வாங்கினால் அவர் எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லி விடுவார் इसलिए वो इनका इस्तीफा नहीं ले सकते இதனால்தான் அவர் அவரிடத்திலிருந்து ராஜினாமாவை பெற மறுக்கிறார் मगर मैं आपको बताता हूं स्टालिन हमारे नेता अन्नामलाई ने सिर्फ एक ट्वीट किया और आपकी डीएम के सलकाल की नींव हल गई नींव எங்களுடைய பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் போட்டால் உங்களுடைய ஆட்சிக்கு பூகம்பம் ஏற்படுகிறது और करोड़ों रुपए की घोटाले वाली फाइल तमिलनाडु की 8.5 करोड़ जनता के सामने आ गई அவர்கள் செய்த பல கோடி ரூபாய்க்கான ஊழல் இப்போதே தமிழக மக்களின் முன்னால் வெளிவந்திருக்கிறது अब एक ट्वीट से आपकी इतनी दिक्कतें बनी है अब अन्नामलाई 10,000 किलोमीटर की यात्रा लेकर निकले हैं आपका क्या होगा இந்த ஒரு ட்வீட்டின் மூலமாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றால் 10,000 கிலோமீட்டர் நடக்க போகிறார் எங்களுடைய தலைவர் அப்போது உங்களுக்கு என்ன ஆகும் யோசித்து பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே மித்ரோயே சர்க்கார் அவே சராப் மாபியாவோ கி சர்க்கார் ஹை இந்த ஆட்சி ஊழல் பேர்வழிகளின் ஆட்சி குற்றம் புரிவோர்களின் ஆட்சி யே சர்க்கார் ரேத் மாபியாவோ கி சர்க்கார் ஹை இந்த அரசு ரேட் மாஃபியாவின் ஒரு அரசாக இருக்கிறது இந்த சர்க்கார் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிகம் கே கோட்டாலே வாலி சர்க்கார் இந்த அரசு தமிழ்நாடு மின் பகிர்வான கழகத்திலே ஊழல் செய்திருக்கின்ற ஒரு அரசு இந்த சர்க்கார் கரீப் விரோதி சர்க்கார் ஏழை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு அரசு இது 500 से ज्यादा वादे स्टालिन ने अपने घोषणा पत्र में किए थे मैं आज याद कराने आया हूं क्या हुआ वो वादों का உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியிலே ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று वो वादे पूरे करने की जगह आपने समग्र तमिलनाडु को शराब और नस्ली दवा और गांजो के व्यापार में डुबो दिया है உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தமிழ்நாடு மக்களை தமிழ்நாட்டை மருந்துகள் கெட்ட மருந்துகளை அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் மிக பெரிய ஊழலை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் आंकड़े लिखना जरा मैं कुछ फिगर बोलूं मित्रों मैं आज डीएमके और कांग्रेस के नेताओं को पूछने आया हूं 2004 से 14 केंद्र में आपकी सरकार थी आपने कितना रुपया तमिलनाडु के विकास के लिए दिया நான் காங்கிரசிடமும் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் 10 ஆண்டுகள் நீங்கள் மத்தியிலே உங்கள் கூட்டணி ஆட்சியிலே இருந்தது அந்த காலத்தில் தமிழகத்திற்கு நீங்கள் எத்தனை ரூபாய் நிதி ஒதுக்கியிருந்தீர்கள் मैं आज आपका हिसाब लेकर आया இன்று உங்களுக்கு நான் அந்த கணக்கை தருகிறேன் 2004 से 14 में डिवोल्यूशन ग्रांट में आपने 9,49,000 करोड़ रुपया दिया நீங்கள் 2004-2014 டெவல்யூஷன் கிராண்ட் என்ற அந்த வகையிலே உங்களுக்கு 9,49,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டி கி சர்க்கார் நே இஸ்ஸே 3 குணா பைசா தேனே கா காம் பாரதிய ஜனதா பார்ட்டி நே கியா பாரதிய ஜனதா கட்சியின் அரசு இந்த தொகையை 3 மடங்கு உயர்த்தி தந்திருக்கிறது
मित्रों, ग्रांट इन एड में भी 4.5 गुना पैसा भारतीय जनता पार्टी के नेता नरेंद्र मोदी जी ने भेजा है। ग्रांट इन एड என்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு 4.5 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது। मुझे बताओ, ये पैसा तमिलनाडु के गांवों तक पहुंचा है क्या? இந்த தொகை எல்லாம் தமிழகத்தின் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் சென்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்கள்। पहुंचा है क्या? मित्रों, ये पैसा डीएमके के भ्रष्टाचार की भेंट चढ़ गया। இதோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு துறையிலும் தன்னுடைய ஊழலை அதிகமாக செய்து கொண்டே வருகிறது। हमारी एनडीए सरकार ने रोडवेज में 45,000 करोड़ रुपया दिया। ना எங்களுடைய एनडीए அரசாங்கம் 45,000 கோடி ரூபாய் சாலை அபிவிருத்திக்காக தந்திருக்கிறது। சென்னை மெட்ரோ के लिए 73,000 करोड़ रुपया दिया। சென்னை மெட்ரோ ரயிலுக்காக 73,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது। தமிழ்நாடு में रेलवे के लिए मेट्रो के अलावे 30,000 करोड़ रुपया दिया। மெட்ரோ ரயில் தவிர பிற ரயில்வே திட்டங்களுக்காக 34,000 கோடி ரூபாய் தந்திருக்கிறது। और दो वंदे भारत एक्सप्रेस சென்னை மைசூர் और சென்னை கோயம்புத்தூர் शुरू की। இரண்டு வந்தே பாரத் ட்ரெயின்கள் சென்னையிலிருந்து மைசூர் வரை ஒன்று, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை ஒன்று இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது। பிஎல்ஐ மே தமிழ்நாடு மே இலெக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மே ஹஜாரோ கரோட் கா இன்வெஸ்ட்மென்ட் ஆயா। डिफेंस कॉरिडोर बनाकर हजारों करोड़ रुपए का इन्वेस्टमेंट लाया और 11 मेडिकल कॉलेज नरेंद्र मोदी सरकार ने देने का काम किया है। மின்னணு சாதனங்கள் உற்பத்தியிலே 100 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்கிறது। ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான தொழிலிலே தொழில் துறையிலே 1000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்திருக்கிறது। அதோடு இன்னும் பல திட்டங்களை இங்கே एनडीए அரசு கொண்டு வந்திருக்கிறது। 11 மருத்துவ கல்லூரிகளையும் கொண்டு வந்திருக்கிறது। और मित्रों, गरीब कल्याण के लिए 46,46,00,000 किसानों को हर साल 6,000 रुपीस देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया। ஏழைகளுக்கு உதவி செய்யும் திட்டமான கிசான் சம்மான் திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக 46,44,000 உழவர்களுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் தருகின்ற திட்டத்தை மோடி அரசு தொடங்கி இருக்கிறது। ஜல் ஜீவன் மிஷன் के तहत 86,00,000 परिवारों को पानी का कनेक्शन आजादी के 75 साल के बाद नरेंद्र मोदी जी ने दिया। குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 86,00,000 மக்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக குழாயின் மூலம் குடிநீர் தருகின்ற திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்। 1,85,00,000 லோகோ கோ 5,00,000 தக் கா பூரா ஹெல்த் கா खर्चा ஆயுஷ்மான் பாரத் கே தஹத் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கியா। 1,86,00,000 மக்களுக்கு அவர்களுடைய மருத்துவ செலவை இலவசமாக அவர்கள் செய்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலே ஆயுஷ்மான் பாரத் என்கிற திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்। 62,00,000 परिवारों को टॉयलेट देने का काम किया। 62,00,000 மக்களுக்கு குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்। 1,10,00,000 परिवारों को हर व्यक्ति को 5 kg चावल फ्री ऑफ कॉस्ट देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया। 1,10,00,000 மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்குகின்ற அன்ன யோஜனா திட்டத்தை பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார்। 15,00,000 परिवारों को प्रधानमंत्री आवास योजना का हाउस देने का काम किया। 15,00,000 குடும்பங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக
வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Or DBT scheme say 1.31 lakh crore rupiah गरीबों के बैंक अकाउंट में ट्रांसफर किया. ஒரு கோடியே 31 லட்சம் மக்களுக்கு இந்த ஜன்தன் ஸ்கீம் மூலமாக பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மித்ரோ, मैं आज स्टालिन जी को कहने आया हूं. स्टालिन जी, मैंने एनडीए सरकार ने ये 9 साल में क्या किया इसका हिसाब तमिलनाडु की 8.5 करोड़ की 8.5 करोड़ जनता को दिया है. आप यूपीए सरकार ने 10 साल में क्या किया था इसका हिसाब तमिल जनता को दीजिए. நான் இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். 9 ஆண்டுகளில் என்டிஏ அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தது, எத்தனை தொகை ஒதுக்கப்பட்டது என்பதற்கான கணக்கு வழக்கினை நான் இங்கே இந்த தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய பழைய என்டிஏ அரசாங்கம் என்ன செய்தது என்பதை நீங்கள் சொல்லுங்கள். மித்ரோ, அந்த மே இத்னா ஹி கேனா சாதா ஹூ, என் மன் என் மக்கள் யாத்ரா ஹமாரே நேதா பிரதேஷ் அத்யக்ஷ் கே நேத்ருத்வ மே, அண்ணாமலை கே நேத்ருத்வ மே तमिल संस्कृति तमिल गौरव का पुनर्जागरण तो करेगी, परंतु साथ में तमिलनाडु और 24 में मोदी जी के नेतृत्व में दिल्ली में भी फिर से एक बार एनडीए सरकार बनाएगी. இந்த என் மண் என் மக்கள் நடைபயணத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இன்னும் 168 நாட்களில் முடிக்கவிருக்கிறார். இதை முடிக்கும் போது 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவார், தமிழகத்திலும் மாற்றம் நடக்கும். மித்ரோ, அந்தமே தமிழ்நாடு கி ஜனதா கோ மே கர்பத் நிவேதன் கர்த்தா ஹூ, ரிக்வெஸ்ட் கர்த்தா ஹூ கி ஆனே வாலே 24 கே சுனாவ் மே मोदी जी के नेतृत्व में हमारे सारे एनडीए के साथियों को वोट देकर सबसे ज्यादा सांसद तमिलनाडु से दिल्ली में भेजिए. நான் இங்கே கூடி இருக்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மேடையிலே இருக்கின்ற எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் வாக்களித்து அதிக அளவில் தமிழ்நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேரே சாத் தோனோ ஹாத் உடையே உடையே தோனோ ஹாத், இரு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். மோடி ஜி கோ பிஎம் பனானே கே சங்கல்ப் கி முட்டி பீஞ்சே, மோடி அவர்களை பிரதமராக்குகின்ற அந்த இலட்சியத்தை நினைத்து கையை முறுக்குங்கள். ஒரு பிரச்சண்டவாத் சே போலியே, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே.